ஹாய் விவர்ஸ், ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பதி கிளம்ப போகிறோம். ஸோ இயர்லி ஒன்ஸ் நான் மார்ச் மந்த்து திருப்பதி நான் போவேன். ஸோ இந்த மாதம் வந்து ஃபஸ்ட் வீக்லேயே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ திருப்பதியில் வேண்டுதல் இருக்குது. வெங்கடேஸ்வரர் வந்து நம்மளுக்கு அனுமதி கொடுத்துருக்கார் முதல் வாரத்துலேயே வர சொல்லி. ஸோ அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு திருப்பதியில் நாளைக்கு எனக்கு வேண்டுதல் முடிக்காணிக்க இருக்குது. ஸோ நாங்கள் அது வேண்டுதல் முடிக்காணிக்க செலுத்துறதுக்காக நைட் இப்போ பஸ்ஸில் கிளம்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து கன்னிவான் ஒரு வாரத்துக்கு வந்து நான் வீடியோ போடல. ஸோ இந்த ரொம்ப நாள் கேப் விழுந்துட்டு இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ ஒன்று ஒன்றா பாருங்கள். ஸோ நான் திருப்பதி வந்துட்டேன். ஸோ திருப்பதியில் இந்த சர்வதரிசனம் டிக்கெட் வந்து வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அலிப்பரி பஸ் ஸ்டாண்டில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கிடைக்குது. அடுத்தது வந்து மத்திய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அதில் வந்து இந்த ஃப்ரீ த சர்வதரிசன டிக்கெட் டோக்கன் வந்து கிடைக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் வந்து கோவிந்தராஜா சத்திரம், இந்த மூணு இடத்துலையும் வந்து நம்ம சர்வதரிசன டிக்கெட் வந்து கீழேயே வந்து கீழ் திருப்பதியிலேயே நம்ம வந்து இது வாங்கிக்கலாம், ஸ்லாட் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிற இடம் வந்து ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இடம். ஸோ இதில் வந்து நாங்கள் காலையில் வந்து நான் 6:30 இந்த க்யூவில் நின்னேன். நான் போன அன்றைக்கி சரியான கூட்டம், சனிக்கிழமை காலையில் போயிருந்தோம். அடுத்தது வந்து எங்களுக்கு ஸ்லாட் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு 11 ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் உள் சைடில் உள் பக்கம் இருக்கிற சாமியோட இது வந்து சாமியோ உள் ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்க்கு உள்ள. ஸோ சாமியை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் அந்த வீடியோ. ஸோ நாங்கள் வந்து கீழே அந்த சர்வதரிசன அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கிட்டோம், ஸ்லாட் SST ஸ்லாட்டு, அதாவது சர்வதரிசனம் தரிசனத்துக்கு நம்ம கீழே ஸ்லாட் வாங்கிட்டோம். நாங்கள் 11 வந்து அந்த ஸ்லாட் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த இடத்துல நம்ம வந்து போய் உள்ளே வந்து அந்த க்யூவுக்கு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஸ்லாட் வாங்கினதுக்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து நம்ம அதுக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது மேலே திருப்பதியிலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ நம்ம அங்கே போய் அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம 11:00 நம்ம 10:30 கூட அந்த இடத்துல போய் ரீச் ஆகிட்டோமா நம்ம ஒரு 1/2 முன்னாடியே கூட நம்மளை அனுப்பிச்சுட்ருவாங்க உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 10:30 உள்ள க்யூவில் என்ட்ரி ஆனோம். ஸோ எங்கள் நாங்கள் தரிசனம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 12:30 நாங்கள் சாமி தரிசனத்தையே பார்த்துட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து கீழே இந்த மாதிரி நாங்கள் சர்வதரிசன ஸ்லாட் வாங்கிட்டு போகிறது தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வழியாக தரிசன டிக்கெட் வாங்கியாச்சு. 4:30 காலையில் 5:30 வந்து நின்னோம். ஸோ எங்களுக்கு தரிசன டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு 11:00 ஸ்லாட் பண்ணியிருக்காங்க. 11:00 ஸ்லாட்டில் வந்து தரிசன டிக்கெட் வாங்கியிருந்தோம். என்ன ஒரே கவலை என்னென்னா பையன் கூட வரல. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வர முடியல வரல. ஸோ வருஷம் கண்டிப்பாக ஒரு சீட் இருக்கும், இந்த வருஷம் அவங்க கூட்டு தரல. ஸோ அதுதான் ஒரு கவலையாக இருக்குது. எப்படி சாமி தரிசனம் பண்ணுறோங்கிற ஒரு ஆசை நிறையா இருக்குது. ஸோ வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மந்த்து ஃபஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக் நான் கண்டிப்பாக வந்து வருஷம் வந்துட்டு இருக்கோம். பையனுக்கு வந்து இந்த டைம் கிளைமேட் வந்து ஒத்துக்கலங்கிறதுனால நான் வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ காலையில் நாங்கள் 5:30 பஸ் விட்டு இறங்கினோன்னே டைம் எப்படி கிடைக்கும், டிக்கெட் வேறு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக 6:00 வந்து கேவில் நின்னோம் ஃப்ரீ தர்சனத்துக்கு. ஸோ கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா டைம் இன்றைக்கி நைட்டு 4ஆம்தேதி நைட்டு 11:00 ஸ்லாட்டு. ஸோ அதை பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் தான் அந்த இடத்துக்கு போய் நம்ம அசம்பிள் ஆகும். அதேமாக நாங்கள் விடிகாலையில் வந்து சாமி பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். சாமி பார்த்து வெளில வருவோம். ஸோ திருப்பதி வந்து வருஷம் எப்போவுமே மார்ச் மந்தில் வந்தால் கூட்டம் எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ மார்ச் மந்தில் நாங்கள் ஃபஸ்ட் போன முறை வந்தது 3rd week வந்தோம். 3rd week ரொம்ப கூட்டம். ஸோ இந்த டைம் 1st week வந்துருக்கோம். போய் காலையில் இனிமேல் தான் வந்து மேலே மலைக்கு ஏற போகிறோம். ஸோ அந்த வீடியோ கொண்டு வேணும்னா உங்களுக்கு